உங்கள் விஜயின் உலக தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒட்டுமொத்தமாய் எதிர்பார்த்த அந்த ஒரு கதைக்களம், பரபரப்பின் உச்சகட்டம், யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காண தவறாதீர்கள். எல்லாருக்குமே வணக்கம். எஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியலக்ஷ்மி. பாக்கியலக்ஷ்மி சீரியலில் எல்லாருக்குமே தெரியும், இப்போ கணேஷ்னா ஒரு கேரக்டர் வந்து எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குல்ல, எங்களையும் ஆல்சோ. ஸோ இந்த கேரக்டர் வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய மாதிரியான ஒரு பிரச்சனைகள் என் டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு. பிகாஸ் என்னென்னு பார்த்தா, ஒரு இறந்து முடிஞ்ச ஒரு கேரக்டர், இது தேவையே இல்லாத அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அந்த கணேஷ்னா ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்ததுலேருந்து நிறைய மாதிரியான ஒரு பிரச்சனைகள். பட் அம்ரிதாவை எழில் தான், ஐ மீன் எழில் கூட தான் இருக்க போகிறேன், குழந்தையும் எழில் கூட தான் இருக்க போகுது அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் இதுக்கு அப்புறம் வர்ற சீன்களில் எழில் உடைந்து போகும், எழில் சுக்குநூறையும் காதல் இப்படின்ற பல விஷயங்கள், பல திருப்பு முனைகள் காத்திருக்கு எழிலுக்கு. என்ன சொன்னால், எழில் அம்ரிதாவோட அந்த ஒரு லவ் கெமிஸ்ட்ரி, அது எப்படி அது டெவலப் ஆயிருந்துச்சு, என்ன மாதிரி அது கொண்டு வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இனி வர்ற நாட்களில் அது மாறப்போகிறதாகவுமே, அண்ட் எழில் அம்ரிதாக்குள்ளே நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்குள்ளே கணேஷ் கொண்டு வர போகிறத, அவரோட ஒரு வில்லத்தனம் வரப்போகிறதாகவுமே இருக்கும். ஸோ இந்த வில்லத்தனங்கள், இந்த கணேஷோட அந்த ஆக்கிரமிப்புகள் அண்ட் அம்ரிதாவோட நடத்துகள், இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளோட எழில் ஒரு ஸ்டாண்ட் பையாக நிற்பாரா, இல்லாட்டி அம்ரிதா நிற்பாங்களா அப்படின்றது தான் நிறைய பேரோட ஒரு க்வெஸ்சன் மார்க். அம்ரிதா எடுக்க போகிற முடிவுக்காக தான் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அம்ரிதாவோட ஒரு முடிவை கணேஷ் மாற்ற வைப்பாரா, இப்போ அவங்க இருக்கிற எழிலோட வாழப்போகிறன்ற அந்த மனநிலையை மாற்ற வைப்பாங்களா இப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். நீங்களும் எங்களோட சிறப்பாக இருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சுட்டு இருந்துருங்க. நன்றி.